வணக்கம். டான்ஸ் செய்திகளுடன் ரவீந்திரன் நிர்மல். நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை உயர்வடைந்துள்ளது. நாட்டில் மேலும் நால்வர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3115 அதிகரித்துள்ளது. இதேவேளை 18 பேர் கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து குணமடைந்து நேற்றைய தினம் வீடுகளுக்கு திரும்பியுள்ள நிலையில் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 2907 உயர்வடைந்துள்ளது. இந்நிலையில் 196 பேர் தொடர்ந்து வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றினால் இதுவரை 12 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நியூ டைமண்ட் என்ற கப்பலில் ஏற்பட்ட தீப்பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. எம்டி நியூ டைமண்ட் என்ற கப்பலில் ஏற்பட்ட தீப்பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக இந்திய கடலோர காவற்படை பிரிவு தமது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளது. அம்பாறை சங்கமன்கண்டி இறங்கு துறையில் இருந்து 38 கடல் மைல்களுக்கு அப்பால் உள்ள கடற்பிராந்தியத்தில் இந்தியா நோக்கி சென்ற எம்டியு நியூ டைமண்ட் என்ற கப்பலில் தீப்பரவல் ஏற்பட்டது. இலங்கை கடற்படை, இலங்கை விமானப்படை, இலங்கை துறைமுக ஆணையம், இந்திய கடற்படை மற்றும் இந்திய கடலோர காவற்படை ஆகியவை இணைந்து பாரிய தீயணைப்பு முயற்சிகளுக்கு பின் எம்டி நியூ டைமண்ட் கப்பலில் ஏற்பட்ட தீப்பரவலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது. தீயை முழுமையாக கட்டுப்படுத்த சுமார் 10 ஆகக்கூடும் என விமானப்படை பணிப்பாளர் வைஸ் மார்ஷல் BDKD ஜெயசிங்க தெரிவித்திருந்த நிலையில் தீ கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய கடலோர காவற்படை பிரிவு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களுக்கு போலீஸ் தலைமையகம் விசேட அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. சமூக வலைதளங்களின் மூலம் விளம்பரங்களை பிரசாரம் செய்து பண மோசடியில் ஈடுபடும் குழுவிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என போலீஸ் தலைமையகம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த மோசடி நடவடிக்கை தொடர்பில் கிடைக்கப்பட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் போலீஸ் தலைமையகம் இந்த அறிவித்தலை விடுத்துள்ளது. குறித்த குழு தொடர்பில் கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளை குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றவியல் பிரிவுக்கு அறிக்கையிட்டுள்ளதாகவும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்படையின் ரியல் அட்மிரல் நிலந்த ஹீனரிக்கல சேவையிலிருந்து ஓய்வு பெற்றார். இலங்கை கடற்படையின் ரியல் அட்மிரல் நிலந்த ஹீனரிக்கல 34 மேலான தனது கடற்படை சேவையிலிருந்து நேற்று ஓய்வு பெற்றார். நேற்று தனது 55 பிறந்த தினத்தை கொண்டாடிய ஓய்வு பெற்ற மூத்த அதிகாரிக்கு பணிப்பாளர்கள் தமது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதன்பின் அவருக்காக கடற்படை சம்பிரதாய முறைப்படி மரியாதை வழங்கப்பட்டதுடன் கடற்படை பாரம்பரியத்தின் பந்தி வீதியின் இருபுறமும் நின்ற மூத்த மற்றும் இளைய கடற்படை வீரர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தினர். 1986 கடற்படையில் இணைந்த ரியல் அட்மிரல் நிலந்த ஹீனடிக்கல் தனது பதவிக்காலத்தில் வடக்கு, வடமத்திய மற்றும் தெற்கு கடற்படை கட்டளைகளில் துணைத் தளபதியாகவும் கடற்படை நல இயக்குனர், கடற்படை தகவல் தொடர்பு மற்றும் இயக்குனர் பொது சேவைகள் போன்ற மூத்த பதவிகளையும் வகித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கத்தை 10 அசைக்க முடியாது என முன்னாள் அமைச்சர் ஜான் அமரதுங்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கத்தை 10 அசைக்க முடியாது என நம்புவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ஜான் அமரதுங்க தெரிவித்துள்ளார். பலருக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்கி பொதுஜன பெரமுன மேற்கொண்டு வரும் சேவையும் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் காரணமாகவும் நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கின்றனர். இதனால் அரசாங்கத்தை 10 அசைக்க முடியாது. நல்லாட்சி அரசாங்கம் மக்களின் பிரச்சனைகளை தேடி அறிந்து அர்ப்பணிப்புடன் செயல்பட்டிருந்தால் ஐக்கிய தேசிய கட்சிக்கு தற்போது இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. நல்லாட்சி அரசாங்கம் இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை கூட வழங்க தவறியது. தற்போதைய அரசாங்கம் லட்சக்கணக்கில் வேலை வாய்ப்புகளை வழங்குவது மிகவும் முக்கியமானது. ஐக்கிய தேசிய கட்சி அன்று செய்த தவறுகளுக்கு தற்போது இழப்பீட்டை செலுத்தி வருகிறது எனவும் ஜான் அமர்த்துவ குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியினால் ஒருவரின் அடிப்படை உரிமை மீறப்பட்டாலும் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாத நிலைமை ஏற்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடிசில்வா தெரிவித்துள்ளார். 20 அரசியலமைப்பு சீர்திருத்தத்திற்காகவே ஜனாதிபதியினால் ஒருவரின் அடிப்படை உரிமை மீறப்பட்டாலும் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாத நிலைமை ஏற்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடிசில்வா தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். சர்வாதிகார செயற்பாடுகளை தடுப்பதற்காகவே 19 அரசியலமைப்பு திருத்தம் உருவாக்கப்பட்டது. அரசாங்கம் கூறுவதைப் போன்று தங்களுக்கு பெரும்பான்மை ஆதரவு கிடைக்கப்பெற்றுள்ளது என்பதற்காக மக்களின் உரிமைகளை நீக்க முயற்சிப்பது ஜனநாயக கொள்கை மிக்க செயற்பாடு கிடையாது. ஜனாதிபதிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என்ற சட்டம் மூலம் 20 அரசியலமைப்பு திருத்தத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜனாதிபதி அடிப்படை உரிமை மீறல்களை செய்தால்
அவருக்கு எதிராக சட்டம் அறிவு வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்த போதிலும் அதனை 20வது திருத்தத்தில் மாற்ற முயற்சித்துள்ளனர். இவ்வாறான நிலையில் ஜனாதிபதியினால் ஒருவரின் அடிப்படை உரிமை மீறப்பட்டாலும் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது என்ற நிலைமை ஏற்படும். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தில் உள்வாங்கப்பட்டிருந்த அரசியலமைப்பு பேரவையை நீக்கி பாராளுமன்ற பேரவையை ஸ்தாபிக்கவும் எண்ணியுள்ளனர். இந்நிலையில் இந்த பாராளுமன்ற பேரவைக்கு நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக விளங்குவதுடன் இதற்கு சிவில் உறுப்பினர்களும் உள்வாங்கப்பட மாட்டார்கள். இதேவேளை லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான ஆணைக்குழு நீக்கப்பட்டுள்ளதாக புதிய திருத்தத்தில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கான நியமனத்தை ஜனாதிபதி வழங்குவார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இல்லாத ஆணைக்குழு ஒன்றுக்கு அவ்வாறு ஜனாதிபதி நியமனம் வழங்குவார். ஜனாதிபதி விரும்பினால் 150 அமைச்சுக்களை கூட அவரால் நியமிக்க முடியும். ஏன் இதனை மாற்றினார்கள்? அமைச்சுக்களை குறைப்பு என்ற விடயத்திற்கு நாட்டு மக்களும் ஆதரவளித்திருந்தனர் அல்லவா? இதேவேளை ஆளும் தரப்பினர் தங்களது ஆட்சியில் செலவுகளை குறைப்பதாக தெரிவித்திருந்தனர். அமைச்சுக்களை அதிகரிப்பதனால் செலவுகளை குறைக்க முடியுமா? மக்களின் விருப்பத்தின் பேரிலே ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். இந்நிலையில் ஜனாதிபதியால் மாத்திரம் எப்படி மக்கள் வழங்கிய தீர்மானத்திற்கு புறம்பாக ஒரு வருடத்தில் பாராளுமன்றத்தை கலைக்க முடியும்? ஜனாதிபதி செயலகம் மற்றும் பிரதமர் செயலகத்தில் இடம்பெறும் செலவினங்கள் தொடர்பில் கணக்காய்வு அதிகாரிகள் பரிசீலனை செய்ய முடியாது என்ற விடயமும் 20வது திருத்தத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் நியமனங்கள் தொடர்பிலான ஜனாதிபதியின் கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது என தேசிய அமைப்புகள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியின் நியமனங்கள் தொடர்பில் அழுத்தம் கொடுக்க வேண்டாம் என்ற ஜனாதிபதியின் கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது என தேசிய அமைப்புகள் ஒன்றியத்தின் அமைப்பாளர் வசந்த பண்டார தெரிவித்தார். இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதியினால் மேற்கொள்ளப்படும் அனைத்து நியமனங்களையும் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் நாங்கள் அவரை ஜனாதிபதியாக்க பாரிய சேவையை மேற்கொண்ட ஒரு பிரிவினர். ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்கும் வியட்கம் அமைப்பை சேர்ந்தவர்கள் சிறிய ஹோட்டல்களில் கூட்டங்களை நடத்தினார்களே தவிர மக்களிடம் செல்லவில்லை. நாங்கள் கிராமம் கிராமமாக விகாரங்கள் தோறும் சென்று கையேடுகளை பகிர்ந்தளித்தோம். 7 வகையான கையேடுகளை அச்சிட்டோம். அதில் ஒன்று தமிழிலும் அச்சிட்டு பகிர்ந்தோம். அதே போன்று ஜனாதிபதி தேர்தலில் 50 லட்சம் வாக்குகளையே தங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என மொட்டு கட்சி தலைவர்கள் தெரிவித்திருந்தனர். ஆனால் எஞ்சிய 19 லட்சம் வாக்குகளையும் சிங்கள பௌத்த மக்களை வெளிப்பூட்டி கொண்டு வந்தது தேசிய சக்தியாகும். அந்த மக்கள் தற்போது எங்களை கேள்வி கேட்கின்றனர். வீதியில் எங்களுக்கு செல்ல முடியாது. தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஜனாதிபதியின் நடவடிக்கை தொடர்பில் கேட்கின்றனர். அதனால் ஜனாதிபதியின் நியமனங்கள் அனைத்தும் சரியென தெரிவித்து வாய்மூடி இருக்க எங்களால் முடியாது. 19 லட்சம் மக்களுக்கு நாங்கள் பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கின்றது என அவர் இதன் போது தெரிவித்துள்ளார். தேசிய பட்டியல் விவகாரத்தில் தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அபேஜன பலவேகிய கட்சியின் தேசிய பட்டியல் விவகாரத்தில் தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் சட்டமா அதிபர் அத்துரலிய ரத்ன தேரர் மற்றும் வேதிரிகம விமலதிச தேரருக்கு எதிராக உயர்நீதிமன்றில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அபேஜன பலவேகிய கட்சியின் தலைவர் சமன் பெரேரா தெரிவித்துள்ளார். அபேஜன பலவேகிய காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அபேஜன பலவேகிய கட்சிக்கு கிடைக்கப்பட்ட ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என கட்சியின் செயற்குழு எடுத்த தீர்மானத்தை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்தோம். ஆனால் எமது தீர்மானத்தை பொருட்படுத்தாமல் தேர்தல்கள் ஆணைக்குழு தேசிய பட்டியலை வர்த்தமானியில் வெளியிட்டுள்ளமை தவறான செயற்பாடாக கருத வேண்டும். இந்த சம்பவத்திற்கு நியாயம் பெற்றுக் கொள்ளும் விதமாகவே உயர்நீதிமன்றில் அடிப்படை உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இரட்டை குடியுரிமை பெற்றவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்படுவது தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எதிர்ப்பு வெளியிட்டுள்ளது. வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடப்பட்டுள்ள 20வது திருத்த சட்டத்தின் மூலம் இரட்டை குடியுரிமை பெற்றவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்படுவது தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகும் வாய்ப்பை உலகில் பல நாடுகள் தடுத்துள்ளன. இதனால் புதிய திருத்த சட்டத்தின் மூலம் இரட்டை குடியுரிமை பெற்றவர்களால் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகும் வாய்ப்பு வழங்கப்படுவதை ஏற்க முடியாது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் ரோஹன் லக்ஷ்மண் பேதாச தெரிவித்துள்ளார். இது சம்பந்தமாக எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து சுதந்திர கட்சியின் அடுத்த மத்திய செயற்குழு கூட்டத்தில் ஆராயப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை 20 தொடர்பில் ஆராய்வதற்காக சுதந்திர கட்சியின் மத்திய குழு விரைவில் கூட உள்ளது. இரட்டை குடியுரிமை உள்ளவருக்கு சாதகமாக ஏற்பாடுகள் செய்துள்ளமை தவறான தீர்மானமாகும் என ராஜங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார்.
இரட்டை குடியுரிமை கொண்ட நபர் அரசு உயர் பதவிகளை வகிப்பதால் எவ்வாறான விளைவுகள் ஏற்படும் என்பதை மத்திய வங்கி பிணைமுறை மோசடி விவகாரத்தின் ஊடாக தெரிந்து கொள்ள வேண்டும் என தேசிய மரபுரிமைகள் அறிஞர்கள் கிராமிய கலை மற்றும் கலாச்சார அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் மிதுரை விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். இரட்டை குடியுரிமை கொண்டவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு அரசியலமைப்பின் 19வது திருத்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட தடை அரசியலமைப்பின் 20வது திருத்தம் மூலம் வரைவில் நீக்கப்பட்டமை எதிர்ப்புக்குரியது என தெரிவித்துள்ளார். 20வது திருத்தத்தில் பல விடயங்கள் சாதகமாக காணப்பட்டாலும் இரட்டை குடியுரிமை உள்ளவருக்கு சாதகமாக ஏற்பாடுகள் செய்துள்ளமை தவறான தீர்மானமாகும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரேமலால் ஜெயசேகரவின் ரிட் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வது தொடர்பான தீர்ப்பு எதிர்வரும் திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என மேல்முறையீட்டு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பிரேமலால் ஜெயசேகரவை நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்ள அனுமதிக்குமாறு கோரி அவரது சட்டத்தரணியால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ரீட் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதா இல்லையா என்பது தொடர்பான தீர்ப்பு எதிர்வரும் திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமலால் ஜெயசேகரவை நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்ள அனுமதிக்குமாறு கோரி அவரது சட்டத்தரணி ரீட் மனு ஒன்றை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் கடந்த பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிரேமலால் ஜெயசேகரன் சட்டப்படி நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்பட முடியாது என சட்ட அதிபர் அறிவித்திருந்தார். இந்நிலையிலேயே அவரது சட்டத்தரணியால் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்ள அனுமதி அளிக்குமாறு கோரி குறித்த ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மகர சமர வீரர் மற்றும் ஷானி அபிசேகர் ஆகியோரை ஜனாதிபதி ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரர் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபிசேகர் ஆகியோரை ஜனாதிபதி ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 16ஆம் தேதி அரசியல் பழிவாங்கல் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலையில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹெரோயின் போதைப் பொருளுடன் நேற்றிரவு பெண்ணொருவரை கைது செய்துள்ளதாக திருகோணமலை போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் அதே பகுதியை சேர்ந்த குடு ஷம்பி என அழைக்கப்படும் 54 வயதுடைய ஹெட்டி ஆராய்ச்சிக்கு சம்பிக்கா எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். திருகோணமலை தலைமையக போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து அவரது வீட்டை சோதனையிட்ட போது அவரிடமிருந்து 600 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. இதேவேளை பாணந்துறை பகுதியில் ஹெரோயினுடன் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து 422 கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பாணந்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர். ராஜங்க அமைச்சர் ரஷான் ரணசிங்கவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் பொலனரவையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் ஒன்றாக கலந்து கொண்டனர். பொது தேர்தலின் போது கடும் சொற்சமரில் ஈடுபட்ட ராஜாங்க அமைச்சர் ரஷான் ரணசிங்கவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் பொலனரவையில் நடைபெற்ற நிகழ்வில் ஒன்றாக கலந்து கொண்டனர். அத்துடன் இருவரும் அருகருகே அமர்ந்து மரம் விட்டு பேசினர். மைத்ரிபால சிறிசேனவை தேர்தல் காலத்தில் மிக கடுமையாக விமர்சித்து வந்த ரோஷான் ரணசிங்கே பொது தேர்தலில் மக்கள் அவரை நிராகரிக்க வேண்டும் எனவும் பகிரங்கமாக கோரிக்கை விடுத்தார். இந்நிலையிலேயே இருவரும் ஒன்றாக நிகழ்வில் பங்கேற்றனர். மைத்ரிபால சிறிசேனவை சார் என விழித்தே ரோஷான் ரணசிங்கே நிகழ்வில் உரையாற்றினார். மைத்ரியுடன் இணைந்து புலனரவையில் அபிவிருத்தியை முன்னெடுப்பேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தீவிரவாத இயக்கங்களின் பட்டியலில் இருந்து விடுதலை புலிகள் இயக்கத்தை நீக்குமாறு மலேசிய முன்னாள் பிரதமர் மகாதிர் முகமது தெரிவித்துள்ளார். தீவிரவாத இயக்கங்களின் பட்டியலில் இருந்து விடுதலை புலிகள் இயக்கத்தை நீக்குமாறு தமது அமைச்சரவையின் உள்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்த மகாதிர் யாசினுக்கு இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் தாம் கடிதம் எழுதினார் என மலேசிய முன்னாள் பிரதமர் மகாதிர் முகமது தெரிவித்துள்ளார். தாம் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை ஆதரிக்கவில்லை என்றார். தீவிரவாத இயக்கங்களின் பட்டியலிலிருந்து அந்த இயக்கத்தை நீக்குவது மலேசியாவுக்கு நல்லது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். விடுதலை புலிகள் இயக்கம் ஒருவேளை மலேசியாவில் நிதி திரட்டியிருக்கக்கூடும் என்று குறிப்பிட்ட அவர் முன்பே கூட அந்த இயக்கம் நிதி வசூலித்ததாக சுட்டிக்காட்டினார். விடுதலை புலிகள் இயக்கத்தை இலங்கை அரசே தீவிரவாத இயக்கம் என்று பட்டியலிடவில்லை என்றும் சுட்டிக்காட்டிய மகாதிர் இலங்கையை அவ்வாறு செய்யாத போது மலேசியா ஏன் அந்த இயக்கத்தை தீவிரவாத பட்டியலில் வைத்திருக்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார். விடுதலை புலிகள் இயக்கத்தை தீவிரவாத பட்டியலிலிருந்து நீக்குவதுதான் நல்லது என மகாதிர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பிரதேச மருத்துவமனைக்கு நிரந்தர மருத்துவர்களை நியமித்து தருமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
யாழ்ப்பாணம் வடமராட்சிகளுக்கு மருதங்கனி பிரதேச மருத்துவமனைக்கு நிரந்தர மருத்துவர்கள் இன்மையால் பெரிதும் பாதிக்கப்படுவதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். தமது மருத்துவமனையில் உரிய சேவைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் மருத்துவர்களை நியமித்து தருமாறு சம்பந்தப்பட்ட தரப்புகளை கேட்டுக் கொள்வதாக பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வடமாட்சிகளுக்கு பிரதேசத்துக்குரிய மருதங்கனி வைத்தியசாலை பல் வைத்தியரோடு 4 வைத்தியர்கள் இங்கே தங்கி வேலை செய்யக்கூடிய வசதி இருந்தும் தேவை இருந்தும் தற்பொழுது ஓய்வு பெற்ற ஒரு வைத்திய அதிகாரி மட்டும் பணிபுரிந்து வருகிறார். அவர் உண்மையில் ஓய்வு பெற்ற நிலையிலும் ஒரு பகுதி மக்களுக்கு செய்கிற சேவையை நாங்கள் மனதார பாராட்டுவதோடு அவரது சேவை இன்னும் எங்களுக்கு தேவைன்றதை சொல்லிக்கொண்டு 11/2019 யாழ் போதனா வைத்தியசாலை பணிமனை பண்ணைக்கு உங்களை பிரசுகள் மூலம் ஒரு கடிதம் அனுப்பி அது சரிவர எங்களுக்கு அவர் பதிவு தவால் மூலம் அனுப்பியும் உங்களுக்கு இதுவரை எந்த பதிலும் கிடைக்கவில்லை. அவர் மூலமாகவும் அவரும் சில உதவிகளை செய்து உங்களது வைத்தியசாலைக்கும் உங்களது பிரதேசத்துக்கும் உங்களது பகுதி மக்களுக்கும் இந்த நல்ல சேவையாற்றும்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை மிக தாழ்மையுடன் பிரசுகள் குழு சார்பில் வேண்டிக் கொள்கிறேன். இங்கே எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியிலாம் மக்கள் இருக்கிறோம். இந்த மக்கள் வைத்திய சேவைப்படுறதா இருந்தால் ஒன்று பழகி போகணும், இல்லைன்னா வந்தியாக போகணும். பழகி போனால் அவர் சொல்லினா உங்களை மருதங்கனி வைத்தியசாலையில் வைத்தியசாலர் இருக்குது, ஏன் இங்கே வாழ்க்கைனா உண்மைதானே. இல்லை ஒரு குறிப்பிட்ட வைத்தியர் ஒரு குறிப்பிட்ட ஆக்களை தான் பார்க்கணும். அதுக்கு அவர்களும் மருதங்கள அவர்கள் அதுக்கு மேலே பார்க்க முடியாது. அந்த நேரில் மருதங்கனி பிரதேச வைத்தியசாலைக்கு வந்து 3 வைத்தியரும் ஒரு பல் வைத்தியரும் மொத்தம் 4 வைத்தியர் இருக்க வேண்டியதில்ல. ஒரு வைத்தியர் மட்டும் அதுவும் ஓய்வில் போடுற மீள திருப்பறி போட்டு வச்சுக்கிறோம். இந்த நேரில் வந்து உண்மையில் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் வைத்தியத்துறை சார்ந்தவர்களும் அவர்கள் எடுக்கணும். மீதமுள்ள 2 எம்ஓ மற்றும் ஒரு பல் மருத்துவரை மருத்துவமனைக்கு பணியில் அமர்த்துமாறு RDHS அமைப்புக்கு நாங்கள் கோரிக்கை விடுகிறோம். திருகோணமலை தமிழகாமம் பகுதியில் மதில் வீழ்ந்து 2 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார். திருகோணமலை தமிழகாமம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் மதில் விழுந்ததில் 2 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த சிறுவன் முள்ளிப்பொத்தானை யூனிட் 8 பகுதியைச் சேர்ந்த நசீர் முஸ்ரிப் எனவும் போலீசார் தெரிவித்தனர். உடைந்திருந்த மதிலுக்கு அருகில் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த போது மதில் விழுந்ததில் சிறுவன் உயிரிழந்துள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணை மூலம் தெரியவந்துள்ளது. உயிரிழந்த சிறுவனின் சடலம் தற்போது கந்தளாய் வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மரணம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தமிழகாமம் போலீசார் தெரிவித்துள்ளனர். லஞ்சம் பெற்றுக்கொண்ட பாராளுமன்ற சிற்றுண்டிச்சாலை விநியோக பிரிவின் பொறுப்பு அதிகாரி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். லஞ்சம் பெற்றுக்கொண்ட பாராளுமன்ற சிற்றுண்டிச்சாலை விநியோக பிரிவின் பொறுப்பு அதிகாரி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். 60,000 ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்ட பாராளுமன்ற சிற்றுண்டிச்சாலை விநியோக பிரிவின் பொறுப்பு அதிகாரி ஒருவரை எதிர்வரும் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு பிரதான நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கூடுதல பகுதியைச் சேர்ந்த அஞ்சன மாளிகை எனும் நபர் ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். இதன்போது நீதிமன்றத்தில் கருத்து தெரிவித்த ஊழல் ஒழிப்பு பிரிவினர் பாராளுமன்ற சிற்றுண்டிச்சாலைக்கு விநியோகஸ்தர் ஒருவரால் விநியோகிக்கப்படும் ஆவணிக்கு தகுதியற்ற படங்களை நிராகரிக்காமல் பெற்றுக் கொள்வதற்காக குறித்த சந்தேக நபரினால் மாதாந்தம் 30,000 ரூபாய் லஞ்சம் கோரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். அதன் அடிப்படையில் அதற்கான லஞ்சப்படமாக 60,000 ரூபாயை பெற்றுக்கொண்ட சந்தர்ப்பத்தில் ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை 40 லட்சத்தை கடந்துள்ளது. இந்தியாவில் 24 மணி நேரத்தில் 87,800 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியான நிலையில் மொத்த எண்ணிக்கை 40,20,112 உயர்வடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அமெரிக்கா பிரேசிலுக்கு அடுத்தபடியாக சர்வதேச ரீதியில் கொரோனா தொற்றினால் பெரிய பாதிப்பை எதிர்கொண்டு வரும் 3வது நாடாக இந்தியா பதிவாகியுள்ளது. இதேவேளை அமெரிக்காவில் தொற்று உறுதியானவர்களின் எண்ணிக்கை 63,86,000 கடந்துள்ள அதேவேளை பிரேசிலில் 40,91,000 மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 69,655 உயர்வடைந்துள்ள நிலையில் அமெரிக்காவில் 192,32 பேரும் பிரேசிலில் 125,584 பேரும் இதுவரை உயிரிழந்துள்ளனர். சர்வதேச ரீதியில் 2,67,72,143 பேருக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 8,71,061 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 1,88,79,860 பேர் குணமடைந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.